Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன சமையல் பார்க்க போறோம் அப்படினா சங்கரா மீன் குழம்பு எப்படி செய்யறதுங்கறத தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஹெல்தியானது. இந்த மீன் குழம்பு குழந்தைங்க வந்து பெரியவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஹெல்தியான ஒரு மீன் வகை இது. இன்னைக்கு தான் நம்ம இந்த மண் சட்டியில இன்னைக்கு எப்படி செய்யறதுங்கறத நம்ம பார்க்க போறோம். அடுப்புல வச்சிருக்கேன். ஹீட் ஆயிட்டு இருக்கு. எண்ணெய் 1 டேபிள்ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊத்திருக்கேன். எண்ணெய் சூடாயிட்டு 1/2 கிலோ அளவு சின்ன வெங்காயம் தோல் உரிச்சி இதல போட்டுருக்கேன். இது நல்லா சோற வதங்கணும், அதாவது பொன்னிறமா மாறணும். ஒரு 4 தக்காளி பழம் பழுத்ததா எடுத்து போட்டுருக்கேன். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வந்து வதங்கிடுச்சு. இங்க பாருங்க, இந்த பதம் வரணும். நல்லா பொன்னிறமா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. துருவுன தேங்காய் 1 கப் போட்டுக்கோங்க. பாருங்க நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதை நல்லா ஆற விட்டு அரைக்கணும். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறம் இதில் அந்த மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு, மல்லித்தூடு 1/3 ஸ்பூனு. நான் ஸ்பூன் வந்து குட்டியாக தான் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூனு, ஓகேங்களா. இப்போ இதை நைஸாக அரைச்சி எடுத்துப்போம். தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பில் மண் சட்டியை வச்சு ஹீட் பண்ணிட்டுருக்கேன். இதில் 1/3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன், அது சூடாயிட்டிருக்கு. ஜீரக 1/2 ஸ்பூனு, மிளகு 1/2 ஸ்பூனு, கடுகு உளுந்தம் பருப்பு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதை எண்ணெயில், காஞ்ச எண்ணெயில் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை 1 கொத்து போட்டுக்கோங்க. பூண்டு 1/2 பல், தோல் உரித்து தட்டி போட்டுக்கோங்க. அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதோட ஒன்றா சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா இதை பரட்டி விடுங்க. எண்ணெயிலே 1-5 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ நான் புளிசாறு 1 எலுமிச்சம்பழம் அளவு எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அதை இதோட ஒன்றா ஊற்றிக்கலாம். நீங்கள் குழம்பு நல்லா தண்ணியாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க, இல்லை வேணான்னா இது பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்புக்காரம் பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா நீங்கள் வந்து இதோட ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கொதிக்கட்டும் மீன் குழம்பு. இப்போ வந்து கொதிச்சு வந்துருச்சு, எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மீனெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா மீனையும் சேர்த்துக்கோங்க. மீன் எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன். 1-5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. கொத்தமல்லி தழை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி இது மேலே தூவி விட்டுருங்க. குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். எண்ணெயெல்லாம் நல்லா மேலே மிதந்து வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுருங்க. இப்போ சூப்பரான சுவையான சங்கரா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி மண் சட்டியில் நீங்களும் சமைச்சு பார்த்துட்டு எப்படி இந்த டேஸ்ட் இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டிஷ் தேவைப்பட்டதுன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.